இந்திய கடற்படை இந்திய பெருங்கடல் பகுதியில் பல போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் 35க்கும் மேற்பட்ட விமானங்கள் மற்றும் 2 விமானம் தாங்கி கப்பல்கள் ஆகியவற்றுடன் மெகா போர் பயிற்சியை நடத்தியுள்ளது. இது மலாக்கா நீரிணை முதல் பாரசீக வளைகுடா வரையிலான பகுதியில் கடல்சார் திறன்களை விரிவுபடுத்துவதற்கான ஒரு தீர்க்கமான செயல்பாடாக கருதப்படுகிறது. இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS விக்ரமாதித்யா மற்றும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS விக்ராந்த் ஆகியவற்றின் தலைமையிலான 2 போர்க்குழுக்கள் முதல் முறையாக மெகா பயிற்சி நடத்தியுள்ளன. ஒரு நாளைக்கு 400 முதல் 500 கடல் மைல்கள் வரை நகரும் திறன் கொண்ட CBG என்பது போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் கொண்ட மிதக்கும் விமான தளமாகும். இந்த போர் பயிற்சி பற்றி கடற்படையின் செய்தி தொடர்பாளர் கமாண்டர் விவேக் மத்வால் கூறுகையில், இந்த நடவடிக்கை இந்தியாவின் தேசிய நலன்களை பாதுகாப்பதற்கும் பிராந்திய ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கும் கூட்டுறவு செயல்பாட்டை வளர்ப்பதற்கும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை காட்டுகிறது என்று கூறுகிறார். இந்திய பெருங்கடல் மற்றும் அதற்கு அப்பால் உள்ள பிராந்தியங்களில் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்தும் கடற்படையின் முயற்சியில் இது ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல் எனவும் கடற்படை செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் இந்திய விமானப்படையின் சுகோய் ரஃபேல் போர் விமானங்கள் இந்திய பெருங்கடல் பகுதியில் தொடர்ந்து பல மணி நேரம் ரோந்து பணியை மேற்கொண்டிருந்தன. அதைத் தொடர்ந்து இந்திய கடற்படையும் மெகா போர் பயிற்சியில் ஈடுபட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.